சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் முதல் ஆளா வந்து குரல் விடுறவர் தலைவர். தேவர் இனத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவாக தமிழ் சமூகத்துக்கு முதல் ஆளா குரல் கொடுக்கிற ஒரு நபர் பிஎம்டி அறக்கட்டளையோட தலைவர் அண்ணன் நிசகிராஜா அவர்களோட தான் இணைஞ்சிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். இப்ப வந்து பொதுவா வந்து தேவர் இனத்துல வந்து பல அமைப்புகள் தொடங்கப்பட்டு இருக்கிற நிலைமையில நீங்க வந்து இன்னும் அறக்கட்டளையாவே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன? அதாவது அதாவது இப்ப இந்த சமூகத்துக்கு வந்து நம்ம உதவி பண்ணதான் ஒரு அமைப்பு உருவாக்குறோம். அப்போ உதவி பண்ணணும்னா ஒரு ஆளால் கண்டிப்பாக முடிய முடியாது, ஒரு ஆளால் ரொம்ப தூரம் வந்து பயணிக்க முடியாது. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில அமைப்புகள் பங்கேற்றேன், அதில் என்னென்ன போராட்டங்கள் நடத்தி பார்த்தேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சமூகத்துக்கு ஒரு பத்து வருடங்களாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம். நம்ம எத்தனையோ போராட்டம் நடத்துன்னு வச்சேன். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா சரி சமூகத்தில் அவ்வளோதான், அதாவது எப்படின்னா நம்ம கட்டம் நம்மகிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பயணம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து சரி நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதுதான், தென்னை இந்த சமயத்தை வந்து நம்ம சரியான ஒரு கட்டமைப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை, எப்படின்னா பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலை என்றைக்கு முடங்குறோம் அன்றைக்கி நம்ம சமயத்துக்கு வெளியிடும்பாங்க, நம்மளும் சாதியை காப்பாற்றுறோம் நானும் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதேமாதிரி விலகினேன். அப்போ என்ன என்னோட இருந்தால் எல்லாருமே என்ன நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது, ஆரம்பத்தில் ஆரம்பிக்குமே ஆரம்பிச்சு நம்ம சமூகத்துக்கு உதவி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் சேர்ந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஒரு சில நல்ல உள்ளங்களால் எங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி உதவிகளை செஞ்சு இதை அறக்கட்டளையை கொண்டு போயிடும். ஏன்னா உதவி பண்ண போகிறோம் சாதிக்கு, அப்போ அறக்கட்டளை வச்சு நம்ம நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி கொண்டு போயிருக்கேன். இந்த அறக்கட்டளை மூலியமா என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கு? இந்த அறக்கட்டளை மூலியமா என்னென்ன சிறைவாசிகள் சமாதத்துக்காண்டி சிறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை உள்ளவர்கள் ஆத்திரம் ஒரு ஆத்திரப்பட்டு ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் நாங்கள் சிறையிலிருந்து வெளியே விடுறோம். அவங்களுக்கு வெளியே வரையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அவர்கள் வந்து மீண்டும் திரும்பி வாழ்க்காண்டி உள்பட அனைத்து வேலைகளையும் நம்ம சொல்கிறோம், ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோம். அதுபோக அப்படின்னா படிக்கின்ற மாணவர்களை சட்டம் படிக்க சொல்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோம் ஒரு ஊருக்கு. அப்படி உதவி கேட்குற அந்த இளைஞர்களுக்கு எங்கள் அறக்கட்டளையிலிருந்து படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம். எந்தெந்த குழந்தைகளுக்கு படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதுக்கு உதவி செஞ்சுருக்கோம். மேக்சிமம் உண்மையான சாதி பற்று உள்ளவர்கள் சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைங்களையும் போராளிகளுடைய பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நாங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படுது, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதாவது ஒரு உதவி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் எல்லாருமே அடித்த அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அடித்தற்ற மக்கள் நிறைய இருக்காங்க. அவர்களுக்கு 5000 ரூபா 10000 ரூபா என்பது பெரிய விஷயம். இதை நாங்கள் வந்து 100 பேர் வைங்களேன், இப்போ 100 பேர் இருக்கோம்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா போட்டால் 10000 ரூபா ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 10000 ரூபா நம்ம வந்து உதவிக்கணும், ஒரு நாளைக்கு 10000 ரூபா கொடுத்து நம்ம ஃபீஸ் கட்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் நம்ம முன்னே சொல்லியிருந்தேன், அதாவது தேவர் ஜெயந்திக்கு எல்லோரும் நம்ம போகிறோம் அன்னதானம் போடுறோம், யாராவது ஒருத்தர் அன்னதானம் போட்டு அந்த தேவர் ஜெயந்திக்கு யாராவது ஒருத்தர் அன்னதானம் போட்டுட்டு மற்ற எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு மட்டும் தேவர் ஜெயந்தி வருது. அதில் தமிழ்நாடு முழுவதும் இந்த படிக்கின்ற மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ இளைஞர்கள் வந்து ஃபீஸ் அடுத்த போக முடியாமல் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அந்த ஐயா இடத்துல பசுமான ஆலயத்தில் வச்சு அவங்கள அனைவரும் போட்டி போட்டு உதவி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய இந்த சமூகம் கல்வி நம்ம கல்வி ரீதியாக மிகப்பெரிய இடத்துக்கு போயிடும். அது என்னுடைய ஒரு பணிவான எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், யாராவது ஒரு அன்னதானம் போட்டுவிட்டு மற்ற எல்லாருமே கூட்டு முயற்சியாக இருந்து அந்த அங்கே பண்ணுற செலவுகளை சாப்பாடு பண்ணுற செலவுகளை இந்த படிப்பு உதவி நம்ம பண்ணோம்னா எங்கே பேர்லாம் தையல் உயர்ந்த வாங்கிக்கலாம், எத்தனையோ இந்த மாதிரி விதவைகளுக்காக நம்ம சமூகத்தில் சாதி காண்டி போராடுறவங்கலாம் இன்னைக்கு இறந்து போய் அவங்க குடும்பம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுது. அவங்கள வாழ வைக்கலாம், ஒரு ஆறு மாடு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு எண்ணம் கொண்டு தான் நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டிடிவியில் நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க, அதனால் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? ஆமாம், அதாவது எப்படின்னா என்னுடைய சமுதாயத்தை யார் வந்து தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போனாலும் யாரும் வந்து என் சமயத்தை இழிவாக பேசினாலும் அப்போ தான் நான் வந்து ஜாதி ரீதியாக சண்டை போடுவேன். அதாவது அது வரைக்கும் நான் தமிழை ஒரு இந்தியங்கிற உணர்வு எனக்கு இருக்குது. என் சாதியை யாராவது எவ்வளோ ஒன்று திட்டினாங்களீங்களேன் அப்போ தான் எனக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து அப்போ உடனே என்னை வந்து ஜாதி வெடி பிடிச்சவன் அப்படி இப்படின்ற நான் சாதியவாதி, டிடிவி தப்பு பண்ணாதான் நான் டிடிவியை வந்து நான் பேசுவேன். அண்ணன் தம்பி இப்போ நம்ம அண்ணன் தம்பி சார் இந்த மாதிரி சண்டை போடாதோம்னா நம்ம வந்து அடித்து வெளியே பற்ற முடியும், இப்படி அவங்களுக்கு நாளைக்கு சேர்ந்துக்கிடுவோம். அந்த மாதிரி தான் அவர் தப்பு பண்ண நேரம் நான் அவரை வந்து ஏசிப்பை திட்டியிருப்பேன். இப்போ வந்து என் சமூகத்துக்கு வந்து அதிகார வர்க்கம் ஒரு அரசாங்க வர்க்கம் வேணும், இப்போ நம்ம வந்து அதிகாரத்துக்கு வரணும். அப்போ தமிழ்நாட்டு இன்னும் 50 வருஷம் அது ஒரு 100 வருஷம் ஆனாலும் அந்த முதல்வர் கேட்டகரிக்கு யாரையும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அது டிடிவி சார்க்கு வாய்ப்பு இருக்குது,
அதனால என்னுடைய முக்கோணத்தை சேர்ந்த ஒருவர் அப்படின்னால அவருக்கு நான் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறேன். முக்கோணத்தை சேர்ந்த ஒரு நாள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவன் அதில் இருந்து நம்ம ஜாதி மத மோதல் இல்லாத ஒரு ஆட்சியை வந்து நடத்த முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவரத்தில் அமைப்புகள் அதிகமாகிட்டே போகுது, தலைவர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க. மாசத்துக்கு ஒரு கட்சி வந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கான தீர்வு தான் என்ன? அதாவது இந்த அமைப்புகள் உருவாக காரணம் என்னன்னா, தன்னால் யாருமே வேறு அமைப்பை வந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா உள்ளூர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பிரச்சனைகள் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை தட்டி கேட்க ஒருத்தன் போகிறான், அவன் லீடர் ஆகிடுறான். அந்த தன்னால் எப்படின்னா அந்த அந்த இன உணர்வுகள் உள்ளவங்க தான் அமைப்பு நடத்த முடியும், அமைப்பு ஓப்பன் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம நிறுத்தணும், எல்லா அமைப்புகளையும் வந்து நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படி இல்லை, அமைப்புகளையும் உருவாகக்கூடாது அப்படின்னா, அந்தந்த ஊர் எந்தெந்த கிராமங்கள் இருக்கோ அந்தந்த கிராம மக்களை நம்ம பிரேடாஸ் பண்ணி அந்தந்த ஊரில் ரெண்டு மூணு வழக்கறிஞர் உருவாக்கணும். இப்போ மேக்ஸிமம் போலீஸ் பிரச்சனை வச்சு தானே எல்லாருமே லீடர் எல்லாருமே உள்ளே போக வைக்க இருக்கா பிரச்சனை பண்ண, அதில் தான் எல்லாரும் ஹீரோ வராங்க. இப்படி தான் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணுறது, போலீஸ் பிரச்சனையை எல்லாத்தையும் நம்ம சரி கட்டி வைக்கணும்னா எல்லா ஊர்களையும் படிக்க வைக்கணும். இளைஞர்களை நீ வந்து வக்கீல் ஆகும், போலீஸ் ஆகும், நீ ஜட்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஊர் ஊருக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எல்லா ஊர்லேயும் அரசு அதிகாரிகள் வழக்கறிஞர் நம்ம கிராமங்களில் உருவாக்கிட்டாங்கன்னா அமைப்புகளுக்கு வேலையே இல்லையே, எல்லாரும் ஆளாளுக்கு அவங்க நம்ம வந்து வேலையை பார்த்துக்கலாமே. உங்களோட இடைவிடாத பணியிற்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி அளிச்சமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேவர் மீடியாவுக்கு என்னுடைய ஒரு பணிவான ஒரு நன்றிகள். அதான் எப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் எங்களுக்கெல்லாம் வந்து அதை காண்பிக்கிறதும் நீங்கள் தான். நம்ம சமுதாயத்தில் வந்து எத்தனையோ மீடியாக்கள் இல்லை, மீடியாக்கள் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுவோம். நம்ம பண்ணுற தப்பு மட்டும்தான் யாரும் மீடியாக்காரன் வந்து போடுவான், ஆனால் நம்ம பண்ணுறது நல்ல விஷயம் பொது விஷயம் எல்லாத்தையுமே இந்த மீடியா வந்து தேவர் மீடியா வந்து நம்ம மக்களிடையே கொண்டு சேர்க்கிறது. அதற்காக முதலில் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் தேவர் மீடியா நம்ம மென்மேலும் வளர எங்களுடைய பிஎம்டிஆர்எஃப்ல சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சமூக மாற்றத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் கருத்தில் கொண்டு தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமரபு முத்துராமலிங்க தேவரின் வழியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாய் கொண்டு எங்கேயும் எப்போதும் செய்திகளை உடனுக்குடன் பெற தேவர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.